हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय किचन। इनकी नम्म किचन और सूपराना पुदीना राइस एपी से पाकलांगा। इनकी पाती गार्डन वो ना कुछ पुदीना वह नचर सो सूपर वर्क पारें रोमे फ्रेशा ना ये पुदीना राइस से काटपे। सो इत वरी नम्बर चेनल सब्सक्राइब सब्सक्राइब। இப்போ புதினாலாம் நல்லா பறிச்சுட்டு வந்து ரெண்டு தடவை அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வச்சு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பத்து சின்ன வெங்காயம், ரெண்டு கை புதினா ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு கை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த குக்கரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் மொக்கு, ஒரு அன்னாச்சி மொக்கு, ரெண்டு ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி ஆட் பண்ணும்போது இந்த மின்ட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 கீரி ஆட் பண்ணிக்கிறேன், அது கூட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது ஒரு கை மல்லித்தலை, ஒரு கை புதினா இலை நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசிக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசியை ஊற போட்டிருந்தேன், நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போட சுவை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு மின்ட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு தயிர் பச்சடி நீங்கள் காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மின்ட் ரைஸ் வந்து நீங்கள் எல்லோருமே செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு பாப்பப் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.